ஹே படீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிரியாணி ரெசிபிஸ் நிறையவே நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். வீட்டில் கண்டிப்பாக சண்டேஸில் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்யறதுக்கான பாத்திரம் வச்சுக்கலாம், அதை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ 250 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆம்பூர் பிரியாணிக்கு 250 ml ஆயில் ஊற்றணும். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு செம்மையாக வரும். இப்போ இதில் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம், அதாவது ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் ஒரு 5-5 gram போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து 250 gram போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதக்கணும், நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இதே அளவு தான் நம்ம தக்காளியும் எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆம்பூர் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ ஆனியன் நல்லா வெந்து வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 200 grams ஆட் பண்ணிக்கலாம். 100 gram ஜிஞ்சர், 100 gram கார்லிக், இது ரெண்டுத்தையும் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள், அப்போ சூப்பராக வரும் உங்களுக்கு பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி. இப்போ வந்து ஒரு சைடில் வந்து தண்ணியை ஹீட் பண்ணி அதில் 2 teaspoon வந்து சால்ட் போட்டுக்கிறேன். ஆம்பூர் பிரியாணி இப்போ வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இந்த வெங்காயம் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் புதினாவும் கொத்தமல்லியும் 20-20 gram எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா கருகிடும். ஸோ இப்போ வந்து ரெட் சில்லி பேஸ்ட்டு, அதாவது காஞ்ச மிளகாவை வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அதே அளவு 250 gram வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கரெக்டாக மீடியம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வேகணும். இது கூட கல்லுப்பு வந்து 1 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா ரைஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம 1/2 teaspoon லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வரணும், அந்த மசாலா நல்லா வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அரிசியை வந்து ஒரு 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை, 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மசாலா இறங்கி தண்ணியெலாம் தண்ணியெலாம் நல்லா வருது சிக்கன்லேருந்து. ஸோ இப்போ இதை நல்லா வேகணும், ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. இப்போது 600 ml வந்து வாட்டர் ஊற்ற போகிறோம். எப்பவுமே நார்மல் பிரியாணிக்கு 700 ml ஊற்றுவோம், இது வந்து 600 ml ஊற்றினா போதும். இப்போ 600 ml வாட்டர் ஊற்றிட்டு இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க வாட்டரில் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அரிசி ஆட் பண்ணிவிட்டு கர்ட் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, 250 ml. இதில் வந்து நம்ம வச்சுருக்க மசாலாவில் 250 gram தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. சிக்கன்லாம் நல்லா வெந்து வரணும் அதுக்காக. ஸோ இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு 2 நிமிஷத்தில். இப்போ நம்ம வச்சுருந்த அரிசியை 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி அதிகமாக இருக்குது, அரிசி கம்மியாக இருக்குது. இப்போ தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் வரணும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், லோ ஃப்ளேம் வேண்டாம், ஹை ஃப்ளேமும் வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் மூடி வச்சுக்கலாம், நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம். இப்போ தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட போகிறோம். தம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் போல் தம் போட்டுக்கலாம். அதை எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம்.
அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணால் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யுது. சீரக சம்பா ரைஸில் தான் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செய்வோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.